அட்டே மாமா, நல்லா இருக்கியா? நம்ம ஒன்றும் நல்லா இருக்கிற நேரத்தில் கெட்டு போகணும்னு நினைக்கிறேன் மாமா. நீ நல்லா படித்த மேதாவி வாத்தியார் வேற, அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து நறுக்கிட்டு பேசுவேன் மாமா. நடாது கேட்டா நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னா அடுத்த வேலை கெட்டு போகணுமா? அப்போ நினைக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டேன்னா விவசாயி நல்லா இருக்கிறதுனால தான் நான் வந்து அரிசி பருப்பு நம்மளுக்கு தர்றேன். அவன் கெட்டு போகணும் நினச்சிருக்கேன். நம்ம சாப்பிட்லாமா? நம்ம ரோசக்கார பயிலும் இல்லையா? அதே மாதிரி ரோட்டில் விடக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் போட்ட ரோடு, கவர்மெண்ட் நல்லா இருந்தால் ரோடு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ரோசம் வைக்க இருக்குல்ல, அடுத்த போட்ட ரோட்டில் நடக்கலாமா? அதே மாதிரி பஸ்ஸில் எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா டிரைவர் நல்லா இருந்தால் தான் பஸ் ஓட்டுறாரு. நம்ம கெட்டு போகணும்னு வச்சுருக்கான், பஸ்ஸில் போகலாமா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சமுதாயத்தை தேடாத ஒருத்தன் தான் வந்து அப்படி சொல்ல முடியாது. நம்ம மட்டும் எல்லாம் இருக்குன்னா அடுத்த கெட்டு போகணுட்டு சமுதாயத்தை அனைத்துக்கும் தேடுற வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறது ரொம்ப அசிங்கம், அபத்தமும் கூட. என்ன புரிஞ்சா? நாளைக்கு நல்ல கல்வியோடவா. இன்னொன்று வந்து நீ போட்டு கண்ணாடியை கொட்டுவா. கண்ணாடி போட்டால் தானே மாமா அழகா இருப்பேன்.